ஆபத்து இல்லைங்கிற மாதிரியே காமிச்சுக்குவான். தன்னுடைய உண்மையான நோக்கத்தை மறைச்சிக்கிட்டு சும்மா நடக்கிறது ஒரு பாவனை கட்டலாம். இதுதான் வேட்டையாடுறதுக்கு சீட்டாவோட சிறந்த வழி. மணிக்கு 113 கிலோமீட்டர் அபாரமான வேகத்தில் ஓடும்போது எந்த தவறுக்கும் அங்கே வாய்ப்பு இருக்கிறது இல்லை. ஒரு பெரிய திருப்பமும் இறையோட பெரிய அளவும் இதை கிட்டத்தட்ட சாத்தியமில்லாததாகும். ஆனா இந்த நொடியில வேட்டையாடுற விலங்குக்கோ இல்ல இரையாகும் விலங்குக்கோ வேற எதுவுமே முக்கியம் இல்லை. இந்த அபாரமான யுத்தத்தில் வெற்றி அடைய இந்த சகோதரர்கள் ஒற்றுமையோடு சேர்ந்து செயல்படுறாங்க. வேட்டையாடுவது ஒரு மிகப்பெரிய ஆபத்து. காரணம் அதோட கூர்மையான சின்ன கொம்புகள் மட்டுமல்ல, அந்த வேட்டை ஈர்க்கக்கூடிய கவனமும் தான். இந்த சகோதரர்கள் சீட்டாஸ் மாதிரி தாக்கல், சிங்கங்கள் மாதிரி தாக்கல். தங்களை விட 2 மடங்கு பெரிய விலங்கு ஒன்னா சேர்ந்து விழுக்கிறது இதுங்க வெற்றி அடைஞ்சு. இதைத்தான் சுயமுறை செய்யும் இந்த கிழக்கு ஆப்பிரிக்கன் சமவெளிகள் சீட்டா சோழ இந்த நிலத்துல பல வகையான வண்ணங்களும் முகங்களும் வெளிப்படுத்தும். தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கிற இந்த உலகம் இமானியோட வழியில புது அப்பாவி இறைகளை ஏராளமா கொண்டு வருது. இது இமானியை தொடர்ந்து விழிப்போட இருக்க குட்டிகள் மறைஞ்ச
தன் தாயோட இன்னொரு வித்தியாசமான பக்கத்தை பார்க்கிறான். விமானி கத்தி போன்ற கூர்மையான நகங்களும் பற்களும் கொண்ட ஒரு ஆக்ரோஷமான சீட்டாவா மாறி அது தன்னோட கோபத்தை வெளிப்படுத்திட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த ஆண் சீட்டாஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரியா மாறுறாங்க. மற்ற குட்டிகள் கடந்த சில மாசங்களா தங்களோட தாய் இதை பலமுறை செய்யறதை பார்த்து இது அது இன்னும் கத்துக்காக பங்கேற்பாளராக முன்னேறும் நேரம் ஆகாச்சு. இதுக்காகவே இமானி கச்சிதமான இறையை தேர்ந்தெடுத்து உயிர் உள்ள அதே நேரம் ரொம்ப சின்ன இறை. இங்க இந்த நொடியில ஆண் குட்டியும் அதோட சகோதரியோடும் தங்களோட சொந்த வழியை கத்துக்கிறாங்க. சீட்டாக்களோட உண்மையான வழியாக மாறும். இமானி அதை கவனிக்குது ஆனா தலையிடுது.